வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். வேலை வழங்குவதை விட வேலைகளை உருவாக்குவதே எமது நோக்கம் என்பதுடன் முதல் கட்டமாக வறுமையில் வாடும் 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்பட உள்ளதாகவும் வேலைகளை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வித பரிந்துரைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்தார். அரசியல் ஜாப்பின் மூலம் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தமது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரையினை 9வது நாடாளுமன்றத்தில் இன்று நிகழ்த்தினார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் 9வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட மஹிந்த ஜாபா அபிவர்த்தன உள்ளிட்ட இன்று புதிதாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். உள்நாட்டு உற்பத்தியினை வலுவடைய செய்துள்ளதை மெய்ப்பிக்கும் வகையில் தேசிய விவசாயிகளுக்கு இலவச உரம், பயன்படுத்தப்படாத நிலங்களை மீண்டும் பயன்படுத்துவதற்கான வழிவகைகள், கடனுதவி திட்டங்கள், குறைந்த வட்டி வீதங்கள் என்பன அமுல்படுத்தப்பட்டுள்ளது. சுதந்திரம் கிடைத்து 72 ஆண்டுகள் நிறைவடைந்த போதிலும் மக்களின் அடிப்படை பிரச்சனையாக வீடு இல்லாமை, காணிப்பத்திரம் இல்லாமை போன்ற பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டப்படும். நாட்டில் உள்ள பெரும்பாலான பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, நூலகம் மற்றும் மைதானம் இல்லாமை போன்ற பல குறைபாடுகள் உள்ளன. இந்த தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு மாணவர்களுக்கு சிறந்ததொரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க அரசாங்கம் முயற்சி செய்யும். தேயிலை, ரப்பர், தேங்காய் தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்கத்தின் உதவி கண்டிப்பாக இருக்கும் என்பதுடன் குறிப்பாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உதவி செய்வதற்கு அரசாங்கம் மிகவும் கவனம் செலுத்தும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் தற்போது மங்கியுள்ள உலக புகழ்பெற்ற சிலோன் டீயின் மதிப்பினை புதுப்பொலிவோடு மீண்டும் உருவாக்கும் முயற்சியினை அரசாங்கம் மேற்கொள்ளும். நாட்டிற்கே உரித்தான உற்பத்திகளான பத்திக், பித்தளை, ஆபரணங்கள் போன்றவற்றை விருத்தி செய்யப்படும் என்பதுடன் கடலால் சூழப்பட்டுள்ள இலங்கைக்கு மீன் இறக்குமதி தேவையில்லை என்பதால் மீன் இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடிக்கவும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் நேரத்தை வீண்விரயமாக்காமல் செயற்பட பல புதிய முறைகளை உருவாக்க வேண்டும். மக்கள் எதிர்பார்ப்பது போன்று 19வது சீர்திருத்தம் இல்லாமல் செய்யப்படும். அதற்கு பதிலாக புதிய சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வரப்படும். ஒரே நாடு ஒரே நீதியின் கீழ் மதம், இனம், கட்சி அனைத்தையும் கடந்த ஒரு வளமிக்க சௌபாக்கியமான நாட்டை கட்டியெழுப்ப அனைவரையும் நட்புடன் அழைக்கின்றேன் என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச இதன் போது தெரிவித்திருந்தார். மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றுத்தரமாறு புதிய சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவிடம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரான சிவநேசத்துரை சந்திரகாந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். 9வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு ஆரம்பமானதை தொடர்ந்து புதிய சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தெரிவு செய்யப்பட்டு பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்கள் புதிய சபாநாயகருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். இதன் அடிப்படையில் 9வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வில் பங்கேற்ற சிவநேசத்துரை சந்திரகாந்தன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பாக புதிய சபாநாயகராக பொறுப்பேற்ற மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் தான் சிறையில் உள்ளமையினால் நாடாளுமன்றத்திற்கு வரவேண்டிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தான் 5 வருடங்கள் சிறைவாசம் அனுபவிப்பதாக தெரிவித்த அவர் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றுத்தருமாறு புதிய சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். 15 வயதில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்ததாக தெரிவித்துள்ள அவர் பின்னர் ஜனநாயகத்தை தழுவியதாகவும் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு, நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான பிரதமரின் முயற்சிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கப் போவதாகவும் தெரிவித்தார். இதேவேளை 9வது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வில் பங்கேற்பதற்கு மட்டக்களப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து பிள்ளையான் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மாகாண சபை ஆட்சியை எங்களுடைய கௌரவ பிரதமர் கொண்டு வந்த பொழுதும் கிழக்கு மாகாணம் மிக மோசமாக சீரழிந்த பொழுதும் அதுக்கு துளை கொடுத்து, தோல் கொடுத்து மக்கள் மீது பல நம்பிக்கையை கட்டியெழுப்பி 13வது இடத்தை முடிந்தளவு காப்பாற்றியிருக்கிறோம். அதையும் இல்லாமல் செய்து இந்த மாகாண சபை அழிந்து போகிற சூழலே இன்று இப்படியெல்லாம் நாட்டை கொண்டு செல்ல முடியாது. திடமான உறுதியான அரசாங்கம் என்ற அடிப்படையில் வடகிழக்கு மக்களும் தென்பகுதி மக்களும் சேர்ந்து ஒரு பலமான அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் எடுக்கிற எல்லா விதமான விடயங்களுக்கும், அபிவிருத்தி விடயங்களுக்கும், 13வது சரத்தின் ஊடாக மானசபை பலப்படுத்துகிற விடயங்களுக்கும் நான் தொடர்ந்தும் உதவி செய்வேன். அதுபோல் கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் எனது மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த உயர் சபையின் ஊடாக எனக்கு பெருத்திட வேண்டும். சட்டமாதிபர் திணைக்களம் வந்து சொல்லுகிறது, மட்டக்களப்பு மாவட்ட உயர்நீதிமன்றத்திலே ஒவ்வொரு முறையும் பார்லமென்றம் வருவதற்கு அனுமதி கோருகிறது. நிச்சயமாக அப்படி கோர முடியாது. நான் ஒவ்வொரு முறையும் வருவதா என்று சொன்னால் சட்டத்தரணிகளோடு பேசி கதைப்பது கூட மிகப்பெரிய இக்கட்டான சூழல் இருக்கிற காரணம் என்னவென்றால் கொரோனா காரணமாக மக்களை சந்திப்பது என்று பல விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கௌரவ சபாநாயகருக்கு வாழ்த்து சொல்லி இங்கு இருக்கின்ற எங்களுடைய பிரதம மந்திரி அவர்களுக்கும் அமைச்சரவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதிய அரசியலமைப்பில் நியாயமான தீர்வொன்று தேசிய இனப்பிரச்சினைக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும், இதற்கு புதிய சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன உதவுவார் என தான் நம்புவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் குறிப்பிட்டுள்ளார். 9வது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வில் கலந்து கொண்டு சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் 70 ஆண்டுகளாக இழுபறியில் உள்ளது மட்டுமல்லாமல் நாட்டில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ள தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வினை பெறும் வகையில் புதிய அரசியல் யாப்பு அமைய வேண்டும் எனவும் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். புதிய அரசியல் அமைப்பொன்றை உருவாக்குகின்ற போது ஒரு நியாயமான தீர்வு ஒன்று தேசிய இன பிரச்சனைக்கு அடைய வேண்டும். 70 வருடங்களாக எழுபட்டு வரக்கூடிய பிரச்சனை, இந்த நாட்டை மிக பின்னடைவை கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, இதற்கு ஒரு நியாயமான தீர்வை கொண்டு வர வேண்டும். அதற்கான இந்த பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு பாராளுமன்றத்திற்கு சரியான தலைமை வகித்து நீங்கள் ஒரு நியாயமான தீர்வை அடைவதற்கு நிச்சயமாக உதவுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய தேர்வுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தெரிவு செய்யப்பட்டிருக்கும் புதிய நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 9வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வில் கலந்து கொண்டு புதிய சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவுக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், நாடாளுமன்ற செயற்பாடுகளில் உங்களுக்கு அதிக அனுபவம் உண்டு. உங்களது தலைமையில் நாடாளுமன்ற செயற்பாடுகள் பக்கச்சார்பற்ற முறையில் முன்னெடுக்கப்படும் என மேலும் தெரிவித்திருந்தார். இதேவேளை வடக்கு கிழக்கில் வாழும் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு. எனவே தமிழ் மக்களின் உரிமைகளை அங்கீகரிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் நாடாளுமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் இதன்போது புதிதாக நியமிக்கப்பட்ட சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவுக்கு தமது வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்திருந்தார்.